மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு குறிவைக்கப்படுவதாக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்டம் திருக்கடையூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வர சுவாமி கோயிலில் தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். காவிரி நதிநீர் ஆணையம் நான்கு மாநிலங்களை சார்ந்தது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஏற்கனவே காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சொன்னபோது அதற்கு எதிர்த்து வழக்கு இருக்கிறது. அதனால் இதையெல்லாம் சரி செய்து அதற்கு என்று ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆணையம் அமைத்தது வேறு, காவிரி நதிநீர் ஆணையத்திற்கான சட்ட விதிகள் வேறு என்பதை மிக தெளிவாக வழக்கறிஞர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். மத்திய அரசிற்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. மத்திய அரசை பொறுத்த மட்டில் உள்நோக்கம் இல்லாமல் தான் செயல்பாட்டு வருகிறது. வேண்டுமென்று இங்கே உள்ள அரசியல் காரணத்திற்காக மத்திய அரசு குறிவைக்கப்படுகிறதே தவிர